ஓனிங் மக்கள் நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோசன் அவத்துக்கு நேட்டிஸ்க்கான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கம்மியான அப்படிச்சா இருந்தாலும் எல்லாமே தரமான அப்படிச்சா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசி கிட்டே போயிடலாம் நாளைக்கு டிசிக்கு ஒரு முக்கியமான நாள் மறந்துடாதீங்க பிகாஸ் நாளைக்கு ஜோக்கர் டூவோட ஃபர்ஸ்ட் டீசர் ரிலீஸ் ஆக போது அது ஆல்ரெடி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஒரு போஸ்டருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அதுலேயுமே நம்ம லேடி காக அதாவது ஹாலி அண்ட் ஜோக்கர் டான்ஸ் ஆடுறமா தான் கமிக்கப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கச்சிருக்கிற ஒரு படி ஆச்சு அந்த ஜோக்கர் படத்தில் மொத்தம் பதிமூணு பாட்டு இருக்குமா பிகாஸ் திஸ் ஜோக்கர் வில் பி அ மியூசிக்கல் பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லாலா லேண்ட் மாதிரி ஒரு டான்சிங் மியூசிக்கலாக இது இல்லாமல் வேற மாதிரி மாதிரி மியூசிக் எல்லாம் பிரசென்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போறாங்க சுத்தமா ஐடியா இல்லை இந்த ஜோக்கர் டூ டீசரை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன மாதிரி அந்த மொத்த படமும் அமைய போது அதே மாதிரி இந்த ஜோக்கர் படம் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹார்ட் ஆர் ரேட்டட் கொடுக்கப்பட்டிருக்கு மியூசிக் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் இல்லை பிஜி தேர்ட்டினா மாத்திடுவாங்களோ நினைச்சிட்டு இருந்தா அப்படி இல்லையா இது ஆர் ரேட்டட் அதுவும் போன படத்தோட இந்த படத்துல நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ ஜோக்கர் டூ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத நாளைக்கு டீசர் பார்த்தா ஓரளவுக்கு கணிச்சிடலாம் சோ மியூசிக்கல் எனக்கு கொஞ்சம் இடிக்குது உங்களுக்கு எப்படி ஜோக்கர் டூ மியூசிக்கலா இருக்குது ஓகேவா இல்லையான்னு சொல்லி மறக்க மிக்கலாம் ஆலன் டச்மென் எல்லாருமே ரீச்சரா பாத்துருப்பீங்க சாரி இப்போதைக்கு ஓப்பனாகவே ஒரு விஷயத்தை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு அடுத்த பேட்மேனாக நான் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் ஊருக்கே தெரியுற மாதிரி கத்தி சொன்னால் கூட ஓகே அடுத்த பேட்மேன் என்ன சூஸ் பண்ணிக்கியா அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஓப்பனாகவே கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவரை கேஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஒரு பர்ஃபெக்டான பேட்மேனாக இருப்பார் பட் ப்ரூஸ் பெயினாக நடிக்கிறது கஷ்டம் தாங்க ப்ரூஸ் பெயினை ஒரு கிளாஸ் வேணும் ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ரீச் அல்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் ரொம்ப ரகாடாக தான் அந்த மனசு இருக்காப்பில் ஸோ பேட்மேனும் சூட் ஆவார் பட் ப்ரூஸ் பெயினாக கொஞ்சம் கஷ்டம் தான் ஜேம்ஸ் கேன் என்ன பிளான் பண்ணி தெரியல ஸோ ஆப்வியஸாக கூடி சீக்கிரம் அந்த ப்ரேவன் போல்டுக்கு வந்து கேஸ்டிங் நடக்க போது இந்த ஆலன் ரிச்மென்ட் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் பாப்போம் இவர் நம்ம புது பேட்மேன் அறியானே அதே மாதிரி ஆப்வியஸாக நம்ம ஜேம்ஸ் கேன் இப்போது கி சூப்பர் மேன் லெக்சி இல்லை இந்த சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்காரு ஏப்ரல் ஒன் உங்களுக்கு ஃபுல் பண்ணுறங்கிற பேர்ல அந்த படத்தில் நடிக்கிற லூயிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்துலேருந்து விலகுறேன் என் படத்தில் டேவிட் காரன் சோட்டோட நாய் தான் நூலிஸ்ல என்ன நடிக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சும்மா ஃபன் பண்ணிருப்பாங்க சோ அது பார்க்கவும் ஒரு ஃபண்ணா தெரிஞ்சாலும் அந்த நாய்க்கு பின்னாடி இருக்க அந்த துப்பட்டா ஒன்னு நோட் பண்ணுங்க சிவப்பு கலர் துப்பட்டா யார் போடுவா ஆப்வியஸா நம்ம சூப்பர்மேன் ஸோ சூப்பர் மேனோட துப்பட்டாவை பொதுக்கி டீஸ் பண்ணிட்டாங்க ஃபுல் சூட் டீஸ் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல கொடி சீக்கிரம் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஜீன்ஸ் கண்ணை பொதிக்கி அந்த மொத்த படத்தையுமே லைட்டா நம்ம கிட்ட டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த பேட்மேனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு சூட் டெஸ்ட் ரிலீஸ் பண்ணா தாறுமாறாக இருக்கும் அதுக்காக காத்துட்டு இருப்போம் இதோட அந்த வாத்துக்கான டீச் அப்படின்னு சொல்லுது அப்படியே நம்ம மார்வல் சைடுல போகிறது பென்டாசிக் ஃபோர்க்கான அந்த காஸ்டிக் ஒர்க் போய்ட்டு

அண்ட் சாதாரண ஜெண்டர் ஸ்வாப் கிடையாது இது ஷாலா பலுன்னு சொல்லப்படுற ஆல்ரெடி காமிக்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபீமேல் சில்வர் சஃபரம் தான் இறக்கியிருக்க அந்த சமயத்தில் மேல் சில்வர் சஃபரம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இந்த ஷாலா பல் ஆக்சுவலா ஒரிஜினல் சில்வர் சஃபரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒய்ஃபுன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இவங்களை கன்ஃபார்ம் பண்ணிருக்கும் போது கண்டிப்பா மேல் சில்வர் சஃபரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு கேஸ்டிங்குமே இப்போதைக்கு நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அண்ட் கூடிய சீக்கிரம் மேல் சில்வர் சஃபர்க்கான அனவுன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி ஒரு ரூம் சுத்திட்டு இருக்கு வந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துல இப்போதைக்கு கேலக்டஸ் தான் மெயின் வில்லனா வர போறாருங்கிறதும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்

டெட்பூல் த்ரீ அப்படி இல்லைன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கசியலாம் அது வரைக்கும் காத்திருப்போம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபீமேல் சில்வர் சஃபரை பத்தி உங்க தாட்சை மறக்க அமைக்கிற காம்பிடுங்க அதை தொடர்ந்து டேட் அவுட் பானிங் அந்த ஷூட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் இப்போதைக்கு நம்ம பனிஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கூட்ட வந்திருக்க ஜான் பந்தால் அஸ் பனிஷர் சேம் லுக் இதுக்கு முன்னாடி நீங்க நெட்ஃபிக்ஸ்ல என்ன மாதிரி ரத்த கலரியான ஒரு பனிஷரை பார்த்தீங்களோ அதே பனிஷரை இப்போதைக்கு இந்த டேட் அவுட் பானிங் இருக்குமே திரும்ப கொண்டு வந்திருக்காங்க படு பயிரமா இருக்கும் இந்த சீரிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டீசர் கொடிசிக்கிற வரலாம்னு சொல்லப்படுது காரணம் இப்ப லேட்டஸ்டா நம்ம டிஸ்டி ஒரு ஷேரோட மீட்டிங் நடத்தி

வார் வார்ார் சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் படம் ரிலீஸ் ஆச்சு எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல சூப்பரா இருக்கும் அதை தொடர்ந்து சேவேஜ் ஹல்க் பாஸ்பிளி தேட்டர் ரிலீஸ் பண்ண படலாங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அதாவது ஹல்க்கு சோல படம் வரதான் போது பட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது அனிமேஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஸ்டில் அதுக்கான ப்ரொபோசல் தான் பண்ணியிருக்கலாம் பாப்பம் இது கிரீன் லைட் ஆகி ஃபியூச்சர்ல அனிமேஷன் மூவி மாரல் வரதா இல்லையானு அதை தொடர்ந்து மேடம் வெப் டூ வரப்போதா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகத்தீங்க மேடம் வெப் சம்மந்தப்பட்ட சில கான்செப்ட் ஆட்ஸ் பற்றி நான் கேட்டிருக்கேன் அதில் நம்ம எஜிக்கல் சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாம் ஹாலன் பேடமன் கூட சண்டை போடுற மாதிரி ரெண்டு கான்செப்ட் ஆர்ட்மே லீக் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஒரிஜினல் மேடம் வெப்போட கதையே வேறங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நடுவில் நம்ம சோனி உள்ள போந்து ஏக்கப்பட்ட கதை குழப்படிச்சு இந்த பக்கம் கேவலமான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஒரிஜினல் கடைபதி இந்த பக்கம் எஜிக்கல் சின்ஸ் இந்த குட்டியாக இருக்க பிட்ட பக்கம் தான் கொள்ள வருவாப்பில் இந்த ஃபியூச்சரில் இந்த ஸ்பைடமேன் வெர்சஸ் எஜிக்கல் சின்ஸுங்கிற ஒரு ஃபைட் பார்த்திங்கன்னா நடந்திருக்கேன் அதுக்கான கான்செப்ட் ஆட்லாம் இப்போதைக்கு லீக் ஆகிட்டு இருக்கு ஒரிஜினல் கதையவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ரிலீஸ் த ஒரிஜினல் மேடம் வெப்புன்னு சொல்லி ஹேஷ்டாக் எட்டன் பண்ண கிடைக்கும் போல இப்போ லைட்டா அதை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாப்போம் இந்த ஒரிஜினல் கட் ரிலீஸ் பண்றாங்களா இல்லையானு அண்ட் இதோட இந்த வார்த்தைக்கான மார்வல் அப்டேட்ஸ் முடியுது ஸோ ஹாலிவுட் அப்டேட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்னி ஷேர் மீட்டிங் நடத்துறாங்க சொன்ன பாத்தீங்களா அதுல சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிருக்காங்க முக்கியமா டாய் ஸ்டோரி ஃபை அண்ட் மோவானா டூ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டிலே ஆகிருக்கு ட்ரான் ஏரியஸ் அண்ட் மேண்டலோரியனுமே பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிருக்காங்க ஆல்ரெடி டிலேல தான் போயிருக்க நம்ம மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே டிலே பண்ணல அது வரைக்கும் சந்தோஷங்க மோவானா இந்த வருஷமே வர வேண்டியதுங்க ஒரு வருஷம் டிலே ஆயிடுச்சு என்ன பண்றது அதை தொடர்ந்து ஹாலிவுட் அப்டேட்ஸ் பார்க்கும்போது இந்த வாரம் மிக பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ரூமர் ரூமரோ ரிப்போர்ட்டோ பிங்க் வில்லா அப்படின்னு சொல்லப்படுற ஓரளவுக்கு ட்ரஸ்டபுளான வெப்சைட் இப்போதைக்கு ஹேண்ட் சிமர் பாலிவுட்க்கு வர போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேங்க நிதிஷ் திவாரி ராமாயணத்தை அவருடைய ஸ்டைலில் எடுத்துட்டு இருக்காரு ஸோ அதில் நம்ம ஏ ஆர் ரஹ்மான் தான் மியூசிக்கல் பட் ஏஆர் ஆர் ரஹ்மான் கூடவே சேர்ந்து ஹேண்ட் சிமரும் பாசிபிள் இதுக்கு மியூசிக்கல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒரு ரூமர் மாதிரி கஷ்டம் வந்திருக்கு இது உண்மையா இருந்தால் நல்லா தான் இருக்கும் பட் உண்மையாக இருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு ஹேண்ட் சிமர் இன் பாலிவுட் அதுவும் ராமாயணத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு உங்க தான் சிக்கலாம் பட் ஏன் திரும்ப திரும்ப ராமாயணத்து மேலேயே கண்ணா எனக்கு புரியலங்க வேற ஏதாவது ஒரிஜினல் கதை எடுக்கலாம் சரி ஓகே ஹேண்ட்ஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல அஃபிஷியல் அப்டேட் வரட்டும் அது வரைக்கும் காத்திருப்போம் மேட்ரிக்ஸ் ஃபைவ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ட்ரீவ் காடாக தான் பார்த்திங்கன்னா அந்த படத்தை ரைட் அண்ட் டேரக்ட் பண்ண போகிறாரு கேபின் இந்த வுட்ஸ் டேரக்டர் அந்த படம் நல்லாயிருக்கும் ஸோ அதன் படி பார்க்கும்போது இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா தான் ஓகே பிகாஸ் மேட்ரிக்ஸ் ஃபோர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆச்சு யாருக்குமே அந்த படம் சுத்தமாக பிடிக்கல சும்மா இந்த மேட்ரிக்ஸுங்கிற பேரை வச்சு காசு சம்பாதிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அது அப்படியே அவங்களுக்கு பேக் ஃபைர் ஆயிடுச்சு ஸோ இப்போதைக்கு அதை எல்லாத்தையுமே சரி செஞ்சு கேன் ரேசர் ரிட்டன் கூட்டிட்டு வந்து மேட்ரிக்ஸ் ஃபைவ் ஓரளவுக்கு டிசென்டாக கொடுத்தா சூப்பராக இருக்கணும் கேன் ரேசர் ரிட்டன் வருவார் அது இன்னும் கன்ஃபார்ம் செய்யல பட் ரைட்டர் அண்ட் டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பார்ப்போம் மேட்ரிக்ஸ் ஃபைவ் எப்படி வர போகுதுன்னு அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது குக்கு குக்கு குக்குங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க எங்கள் ட்ரெய்லர் கான்செப்ட் படி அந்த இருந்து ஜெர்மன் சைட் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பொண்ணை இப்போதைக்கு ஒரு ஸ்லாஷர் துரத்திட்டு இருக்கான் இந்த ஸ்லாஷர் கம் ஹாரர் மூவின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்லாஷர் கில்லர் கிட்ட இருந்து எப்படி இந்த பொண்ணு தப்பா இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லைன் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஆர்ட் ஸ்டைல் வந்து பார்த்து அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு ஹாரர் வைபும் இருக்கு அதே மாதிரி ஆர்ட் வைபும் அழகாகவே மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு ட்ரெய்லர் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த வைப் நல்லா இருக்குங்க குக்கோ அண்ட் ஃபைனலி திரும்ப வந்துட்டான்னு சொல்லி என் தலைவர் திரும்ப வந்துட்டான்னு சொல்லுங்கிற மாதிரி ஜானி டெப்போட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப நாள் கழிச்சு ஜாண்டூ பாரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரெஞ்சு படம் அது பிரெஞ்சுலயே எடுக்கப்பட்ட ஒரு பிரெஞ்சு படம் அதுல நம்ம ஜானி டெப் கிங் லூயிஸ் பிப்டீனா நடிக்கிறாரு இது ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி படமா ஜாண்டு பாரி அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான ஒரு பொண்ணு எப்படி இந்த அரசவையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை நமக்கு கதையா முக்கியம் ஜானி டெப் தான் முக்கியம் ரிட்டன் ஆஃப் த கிங்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உண்மையிலே உண்மையில சூப்பரான் பாருங்க எனக்கு பிரெஞ்சு தெரியாது கிடையாது தெரியலனாலும் என் தலைவனுக்காக பார்ப்பண்டா ஜானி டெப் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க அண்ட் இதோட இந்த வதுக்கான எல்லா அப்டேட்ஸ் முடிதாலும் சில தேவை கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டிங் அப்டேட்ஸ் டீடெயில்ஸ் நான் மிஸ் பண்ணி தள்ள தப்பா சொல்லிதாலோ அந்த மாதிரி கேமிக்கல காம் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் நான் உங்களை தான் நல்ல ஒரு அசமன் அப்படி எல்லாமே பற்றி நினைத்திருக்கோம்